ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரஜினி கிட்டத்தட்ட 48 வருடங்களுக்கு மேல் சினிமாவில் பயணித்து வருகிறவர் தான் சூப்பர் ஸ்டார். சுமார் 167 படங்களில் நடித்து யாராலேயும் இவர் அசைக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உச்சத்தில் வளர்ந்திருக்கிறார். இவர் சினிமாவுக்கு அந்த காலத்திலிருந்து இப்போது வரை எத்தனையோ நடிகர் நடிகைகளை பார்த்து வந்திருப்பார். ஆனாலும் சில நடிகர்களை இவரால் மறக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு 3 பேருடன் நட்பு ரீதியாக பழகியிருக்கிறார். இவர்கள் பெயர் சொன்னால் ரஜினிக்கு ஒரு இனம் புரியாத பிணைப்பு ஏற்பட்டுவிடும். அவர்கள் ரஜினியுடன் கிட்டத்தட்ட 6 படங்களுக்கு மேல் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடிகர் யார் என்றால் சரத்பாபு, நாசர் மற்றும் ரகுவரன். இதில் சரத்பாபுவுடன் முள்ளும் மலரும், வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து, பாபா போன்ற பல படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்ததால் இவர்களுக்குள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாலம் ஏற்பட்டு விட்டது. அடுத்ததாக நாசருடன் சந்திரமுகி, கபாலி, பாபா, படையப்பா, தர்மத்தின் தலைவன், வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நடித்து இவர்கள் இருவருக்கும் ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டதால் நிஜத்திலும் இவர்களுடைய நட்பு நீடித்து கொண்டிருக்கிறது. ரஜினியிடம் வில்லன் கதாபாத்திரத்துக்கு எந்த நடிகர் சூட் ஆகும் என்று கேட்டால் உடனே அவர் நாசர் பெயர் தான் சொல்லுவார். அந்த அளவிற்கு நட்பாக இருந்திருக்கிறார். இதற்கடுத்து ரகுவரன், இவர் பெயர் சொன்னால் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது ரஜினியின் பாட்ஷா படத்தில் ஆண்டனி கேரக்டர் தான். எந்த அளவுக்கு இந்த படத்தில் ரஜினிக்கு பெயர் கிடைத்ததோ அதற்கு இணையாகவே ஆண்டனி கேரக்டர் பெயர் பெற்றுவிட்டது. அத்துடன் ரஜினியிடம் உங்களுக்கு தகுந்த வில்லன் யார் என்று கேட்டால் இப்போது வரை அவர் சொல்லக்கூடிய ஒரே நபர் ரகுவரன் தான். இப்படி ரஜினியின் நிஜ வாழ்க்கையிலும் இடம் பிடித்த இந்த 3 ஹீரோக்கள் எப்பொழுதுமே நம்மளும் மறக்க முடியாத அளவிற்கு இவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். தற்போது சரத்பாபு மற்றும் ரகுவரன் இல்லாத குறை ரஜினிக்கு மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கிறது. அதனால் தான் ரஜினிக்கு இவர்கள் பெயரை சொன்னாலே இனம் புரியாத மலரும் நினைவுகள் வந்து விடுகிறது. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.